வணக்கம் இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ் போன வீடியோவில் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டோட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அது போன வீடியோவில் அந்த செகண்ட் ரோமன் லெட்டரில் இருக்கிற கிராமர் பா பார்ட்டை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற தேர்டு ரோமன் லெட்டரில் கேட்பாங்க கத்திய கண்ட்டு ஆதாரித்து கத்திய கண்ட்னா அதாவது பாட வாரியான பாடத்தை பேஸ் பண்ண ஒரு ஆட்டம் கொடுத்துட்டு அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் கே கொஸ்டின் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பேசேஜுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த கீழே இருக்கிற கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேசேஜை பார்க்கலாம் வாங்க நிம்னலிக்கு க தியான்ஸ்கோ படுகர் அன்ட்டுமே தியே கையே பிரசனோ கே உத்தர் லிக்கியே கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பேராகிராஃபை படித்து கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம் பாருங்க கி அவர் மூர்த்திக்கோ தியான் சே ஹால்தார் சாஹப் ஹால்தார் சாஹப் மீன்ஸ் கமாண்டர் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு அத பாத்துக்கிற ஒரு கமாண்டரா நிர்ணயிச்சிருப்பாங்க அவங்களதான் கமாண்டர்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல ஹால்தார் சாஹப் மீன்ஸ் ஐயா சார்னு அர்த்தம் ஹால்தார் சாஹப்னா கமாண்டர்னு அர்த்தம் அவருனுடைய பழக்கம் என்னன்னா ஆதத் பட்கையி ஹர்பார் ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து அந்த சுற்றி பார்க்க வராருல அந்த எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அதுதான் அவரோட வேலை அந்த கஸ்பேயில் இருக்கிற எல்லா இடத்தையும் மெயின்டென்ஸ் பண்ணுறது தான் அப்போ அவர் ஒவ்வொரு தடவையும் வரப்பையும் ஹர்பார் கஸ்பே சே கஸ்பேனா அந்த அவரோட அவர் மெயின்டென்ஸ் பண்ணுற இடத்துக்கு வரப்ப குஜர்த்தே சமைனா டு பாஸ் டைம் அதை பாஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துலருந்து போகிறப்ப அந்த சௌராகேப்பர் ருக்குனா அந்த நால் ரோட்டில் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு அவரோட வண்டியை பான் காணா பாக்கு சாப்பிட்றாரு அவர் மூர்த்திக்கோ தியான்ஸே தேய்க்குனா அங்கே இருக்கிற அந்த நம்ம நேதாஜியினுடைய ஸ்டாச்சுவை மூர்த்தி மீன்ஸ் அந்த ஸ்டாச்சுவை ரொம்ப கவனமாக பார்க்குறாரு ஏக்பார் ஜு கவுதூகள்ர்துமணியோ உட்டாதோ கவுதூகல்னா ரொம்ப ஆர்வமா அப்படின்னு அர்த்தம் துர்துமணியனா அடக்க முடியாத ஆர்வத்தில் அதாவது ஒவ்வொரு தடவையும் கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிருப்பாரு போல இந்த தடவை எப்படியாவது கேட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஏக்கு பார் ஜபு கௌதூகல் துர்துமணிய ஹோ ஊட்டாதோ பான் வாழை சேகி பூச்சிலியா அந்த பாக்கு கடைக்கார்ட்ட அவர் கேட்குறாரு கியோ பயி கியா பாத்துகை என் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கியோ கியோபயி கியா பாத்து பாத்துகை எகுத்துமாரி நேதாஜி கா சஸ்மா ஹர்பார் பதல் கைசே ஹை உன்னோட இந்த நேதாஜியினுடைய இந்த ஸ்டாச்சு ஒவ்வொரு தடவையும் எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு அதாவது அந்த கண்ணாடியை சஸ்மையை வாழையை மாற்றிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள் அதை வந்து கேட்குறாரு பான்வாளிட்ட கே கே முகுமே டுசா அவனை இந்த இடத்துல பேராகிராஃபில் சொல்றாங்க அவன் எப்படின்னா அவன் வாய் நிறைய எப்போதுமே அந்த பாக்க வந்து அமுக்கி மீன்ஸ் அமுக்கி ஃபுல்லா வாய் நிறைய ஃபுல்லாவே வச்சுக்குவான் வகு ஏக்கு காலா மோட்டா ரொம்ப கருப்பா ரொம்ப குண்டா அவர் குஸ்மிஜாஜ் குஸ்மிஜாஜ் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பி எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்கிற மனுஷன் ஆத்மிதா ஹால்தார் சாஹாப்கா பிரசன சுன்கர் ஹால்தார் கமாண்டர் கேட்ட கொஸ்டினை கேட்டோன்னே வஹ ஆங்கோஹி ஆங்கோமே ஹன்சா கண்ணாலேயே சிரிக்கிறது ஏன்னா வாய் நிறைய உங்களுக்கு பார்க்க வச்சு அம் அமுக்கி வச்சிருக்கான் அவன் கமாண்டரை பார்த்து கண்ணிலேயே சிரிக்கிறான் ஆங்கோஹி ஆங்கோமே ஹன்சா மீன்ஸ் கண்களால் சிரித்தல் அப்படின்னு அர்த்தம் உஸ்கி தொன்து திர்கி தொந்த் மீன்ஸ் மீன்ஸ் பேடு பேட் வயிறு வயிறு அவனுடைய எப்படின்னா ரொம்ப குண்டான ஆள் அவன் அவனை விட அவனோட வயிறு ரொம்ப பெருசாகவும் இருக்குது தொந்து மீன்ஸ் தொந்தியை தான் குறிக்கிறது திருத்தினா அதை அப்படியே அசையுது அவன் சிரிக்கிறப்ப பீச்சே கூம்கர் உஷ்ணே தூக்கான்கே நீச்சே பான் தூக்கா பின்னாடி திரும்பி அவனோட கடைக்கு பின்னாடி கீழே அந்த பாக்க துப்பிட்டு அவர் அப்படி லால் காலி பத்திசி திகாக்கர் போலா அவனுடைய அப்படி மீன்ஸ் அவனுடைய லால் காளி சிவப்பு கருப்பு அந்த பாக்கு போட்டு போட்டு அவனுடைய பல்லு வந்து சிவப்பாவும் கருப்பாவும் மாறி இருக்கும் அந்த லால் காளி பத்திசி திகாக்கர் பத்தீஸ் மீன்ஸ் தேர்ட்டி டூ குறிக்கும் முப்பத்தி ரெண்டை குறிக்கும் பத்திசி திகாக்கர்னா முப்பத்தி ரெண்டு பல்லையும் காமிச்சு போலா சொன்னா கேப்டன் சஸ்மே வாலா கர்த்தாகை அதை பண்ணது யாரு கேப்டன் சஸ்மே வாலா அப்படின்னு சொல்றோம் இதுதான் அந்த பேசேஜுக்குரிய மீனிங் இப்போ

கிஸ்கோ தியான்சே கவனமா பார்த்தாரு மூர்த்தி மூர்த்தியாலும் சிரிச்சா பண்வாலா பான்வாலா தான் அந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் கண்ணால யாரு சிரிச்சா அந்த பான்வாலாது ஆங்கு மீன்ஸ் கண் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு இப்போ இந்த இடத்துல நாலு கொடுக்குறாங்க நைனா நேத்ர உத்ர ஒன் அவுர் தோ தோனோ ஃபோர்த்தில் வந்து பி நகின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் தேர்டு ஒன்ன நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க ஏன்னா ஒன்றும் கரெக்டு ரெண்டும் கரெக்டு அப்போ நீங்கள் அந்த தேர்டு ஒன்னை தான் நீங்கள் டிக் பண்ணணும் அடுத்தது செகண்ட் ஒன் சஹி விக்ளப் லிகே இப்போ இதுவும் அந்த லெசனோட கொஸ்டின் கொடுத்து அது இது எல்லாமே உங்களுக்கு சூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பால்கோபின் பகத் கிஸ்கோ அப்னா குரு மான் தேபின் பகத் யாரை தன்னுடைய குருவாக அவர் போற்றினார் யார கபீர் செகண்ட் ஒன் தான் செகண்ட் கரெக்டான பாருங்க அந்த லெசன்ல வர லேகக் செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை எடுக்கிறாரு அதுக்கு உன் கவுன்சா ஹைனா அதுக்கு ஏற்ற காரணம் என்னன்னு கேட்கல அவங்க அதற்கு ஏற்ற காரணம் எது இல்லை கவுன்சா நஹின்னு கேட்குறாங்க இதில் இப்போ நாலு கொடுத்துருக்காங்க லேகக்கோ தூர் நஹி ஜானா ஹை ஜானாதா தா லேகக்கு ரொம்ப தூரம் போக போக வேண்டியது இல்லை ரெண்டாவது வகு கிடீஸே பிரகிரு திருஷ்டிய தேக்கனா சாக தாத்தா அவர் ஜன்னல் வழியாக இயற்கை காட்சியை பார்க்க வேணும் அப்படிங்கிற ஆசை மூணாவது செகண்ட் கிளாஸுக்கு கிராயாக கம் தா செகண்ட் கிளாஸினுடைய டிக்கெட் வந்து குறைவு நாலாவது வகு பீட்ஸே பட்சனா சகதாத்தா கூட்டத்தை விட்டு தப்பிக்கணும்னு நினச்சதா அவர் செகண்ட் கிளாஸுக்கே டிக்கெட் எடுக்கிறாரு அப்போ இதில் எது வந்து உச்சித்துக்காரன் நகீதா அப்படின்னா என்ன அர்த்தனா உங்களுக்கு அந்த தேர்ட் ஒன் தான் தப்பாக இருக்குது செகண்ட் கிளாஸ்க்காக கிராயா கம் தானே செகண்ட் கிளாஸோட டிக்கெட் வந்து குறைவு கிடையாது மற்ற மூணும் அவர் போகிறதுக்காக சூஸ் பண்ண காரணம் அந்த மூணாவது தான் உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஒன்னாக இருக்குது அதனால அதுதான் செகண்ட் கொஸ்டின் ஆதரித் ஆதாரித் அனுசார் உத்தர் தீஜியே இப்போ இது பார்த்தீங்கன்னா போயம் பேஸாக வச்சு அதில் கொஸ்டின் சார் கேட்குறாங்க ஹெட்டிங் பாருங்கள் நிம்னலித் ஆதாரித் உத்தர் தீஜியே கீழே கொடுக்கப்பட்டுள்ள போயம்மை ஆதாரமாக கொடுத்து அதனுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா சூர்தாஸோடைய ஃபர்ஸ்ட் பத்தை கொடுத்துருக்காங்க இந்த பதினுடைய மீனிங்கும் நான் உங்களுக்கு என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ அதனுடைய மீனிங் நான் இப்போ இந்த இடத்துல சொல்லலை இப்போ அதனுடைய கொஸ்டின் பாருங்கள் யகு காவியான்ஸ்கா ஹை இப்போ இந்த போயம்னுடைய கவி யார் ஃபோர்த் ஒன் சூர்தாஸ் செகண்ட் கொஸ்டின் உதோ தும்ஹோதோ அதி பட்போகி கிருஷ்ணேகா இப்போ இந்த சென்டர் இந்த வரியை யார் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் யார் கோபியர்கள் தான் கோபியர்கள் ஊதவை பார்த்து உன்னையாட்டம் ஒரு லக்கி பர்சனாக பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம் அடுத்து மூணாவது பாருங்க ஜல் பீதர் கவுன் ரஹத் ஹை ரஹத் ஹை ஜல் மீன்ஸ் தண்ணீர் பீதர் மீன்ஸ் இன்சைடு தண்ணீருக்குள்ளார யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தீங்கன்னா காகரி பாத்து ஜல்லு பூந்துன்னு கொடுத்துருக்குறாங்க காகரினா குடம் அப்படிங்கிற மீனிங் வருது பாத்துனா இலைங்கிற மீனிங் வருது ஜல்லுனா நீர் பூந்த்னா ட்ராப்பு இந்த இடத்துல உங்களுக்கு பூந்து அந்த ட்ராப்பு தான் அந்த தண்ணீருக்குள்ளார உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் ஃபோர்த் ஒன் கோபியாங் கிசே பட்போகி கஹிகை கோபியர்கள் யாரை பட்போகி அப்படின்னு லக்கி பர்சன் யாரை சொல்கிறாங்க உதவ்கோ செகண்ட் ஒன்

கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது பரசுராமனே சேவைக்கே பாரியமே கியாகஹா இப்போ அந்த பரசுராமன் அந்த இருந்து உங்களுக்கு துளசிதாசனுடைய பதில் வந்து கொஸ்டீன் வருது அதுக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கு இது துளசிதாசனுடைய பத்து பரசுராமனே சேவைக்கே பாரியமே பரசுராமன் சேவக் சேவக் மீன் சேவகன் சேவகன் அவரைப் பற்றி க்யா கஹா என்ன கூறினார் இப்போ இதில் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் தான் கரெக்டானது சேவா காரிய கரே சேவை செய்பவனே சேவகன் அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கு ஆன்சர் செகண்ட் ஒன் பாருங்க காவியான்ஸ் ஆதார்ப்ப ராம்கி விசேஷ்தா ஏங் ஹை இந்த காவியத்தின் ஆதாரமாக ராமனுடைய விசேஷமாக எதை சொல்கிறார்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வினமர்த்தே அவருடைய பணிவு செகண்ட் ஒன் நிடர் அவுர் சாகசி துணிச்சலான நிடர் மீன்ஸ் பயமற்ற சாகசி மீன்ஸ் துணிச்சலான மூணாவது பாருங்கள் மிருதுள் பாஷியத்தையை ரொம்ப சாஃப்டாக பேசுகிறவர் நாலாவது பாருங்கள் உப் உபர்யுக்து சபி மேலே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே அப்படிங்கிறாங்க அப்போ இந்த எல்லாமே தான் அவருடைய ஸ்பெஷல் இதுதான் ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்